Hi my dear friends and family, welcome to Daya's Easy Art and Craft. நம்ம சேனலை subscribe பண்ண பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ரோஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகேங்களா, ஏற்கனவே நான் ஒரு பேப்பர் வச்சு ஒரு ரோஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த ரோஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்து இந்த ரோஸை பாருங்கள். ஓகேங்களா, உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கூட இந்த ரோஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கலர் பேப்பரில் செய்யுங்க. உங்ககிட்ட கலர் பேப்பர்லாம் கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னு. நான் வந்து ஹோம்மேட் கலர் பேப்பர் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ஏ4 ஷீட் கலர் பேப்பர்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த கலர் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த பேப்பர் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த A4 ஷீட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, தோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இம்ப்ரெஷன்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நோர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பரை நீங்கள் வந்து இதோ இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, வச்சுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அது இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, தோ இது மாதிரி கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்க மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி இதோ இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அப்படியே இம்ப்ரெஷன் விழணும். அந்த கூல் இம்ப்ரெஷன் விழுந்தால் தான் நம்மளால் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதனால் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே காமிச்சிருந்தளவா இந்த கார்ட்போர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க மேலே. நான் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேப்புக்காக தான் இந்த கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதோ இது மாதிரி அழகாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சிங்கிளாக இருக்கும், ஒன்று ரெண்டு டபுளாக இருக்கும். ஆனால் நான் இப்போ கட் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான், ஒன்று சிங்கிளாக இருக்கான், ஒரு ஏதோ இது மாதிரி ஒரு நாலு சிங்கிளாக இருந்துச்சு, மீதி எல்லாம் வந்து டபுள் டபுளாக இருக்கேன். அதையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கையிலே கிழித்து எடுத்துட்டேன். இதோ இது மாதிரி. ஓகேங்களா, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இது மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அது மேலே வந்து க்ரீன் கலர் டேப் ரோட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ளூ எடுத்துக்கோங்க. ஆர்டினரியான க்ளூ தான் எடுத்திருக்கேன், இல்லை ஹோம்மேட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒட்டிக்கும். இதோ இந்த இடத்துல மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஃபுல்லாக க்ளூ. ஓகேங்களா, இதோ இந்த அளவுக்கு வந்து க்ளூ போட்டுட்டு பேப்பர் ஸ்டிக் எடுத்து அழகாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதோ இது மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் காமிக்கிறேன். இதோ இது மாதிரி அழகாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பேப்பரை இப்படி ரெண்டு கையை வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது இதோ இது மாதிரி கிடைக்குமா, இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கீழே வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி நூறு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேப்பர்ஸ்க்கெலாம் க்ளூ வந்து மேலேருந்து கொஞ்சம் பெருசாக இருந்து தடவிட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதோ இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி கீழே பேப்பரை இதோ இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பிரிஞ்சிட்டும் வராது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் நான் கொஞ்சம் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன், நான் உங்களுக்கு ஒட்டுறது காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒட்டுறேன்ட்டு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மறுபடியும் அடியில் மட்டும் க்ளூ போட்டு இதில் அப்படியே தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பிஞ்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒட்டும் போது கரெக்டாக அது வந்து அந்த பேப்பரோடு வந்து ஒட்டிக்கும். அப்படியே இந்த பக்கம் எதிர்த்து பக்கமாக எதிர்த்து பக்கமாக நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. ரோஸ் அழகாக இருக்கும் லாஸ்ட்டாக தான். ஃபர்ஸ்ட் ஒட்டும் போது என்னடா இது இப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது லாஸ்ட்டாக போக போக அது வந்து அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு எதிர் சைடாக ஒட்டாதீங்க, இந்த பக்கத்தில் ஒட்டுங்க. இதோ நான் காமிக்கிற பாருங்கள். இப்படி இந்த பக்கம் ஒட்டும் போது வந்து பெட்டல் வந்து எதுக்கு எதிர்க்க ஒட்டிகிட்டே வர மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. அதனால் நான் வந்து இப்படி ஒட்டிட்டு வரேன். அப்படியே ரோஸ் ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டிக்கலாம். அப்போ பார்க்க அழகாக இருக்கும். அடியில் வந்து கீழே ஏதோ இது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து க்ரீன் கலர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே தான் விட போகிறேன், ஏன்னா என்கிட்ட க்ரீன் கலர் டேப்ஸ் இப்போதைக்கு இல்லை. அதனால் நான் வந்து அப்படியே விட்டுறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் எங்கேயுமே எதுவும் வாங்க முடியாத காரணத்தால் நான் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது மறுபடியும் இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். இதோ இது மாதிரி. ஓகேங்களா, ஓகே நான் வந்து செஞ்சிட்டேன். இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டாக. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று செஞ்சேன், அதையும் வந்து காமிக்கிறேன். இதோட அது க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சுள்ளவன் அதுதான். இப்போ நான் வந்து இதை பாட்டிலில் வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து பாட்டிலில் வச்சுட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பாட்டில் ஆர்ட் வந்து நம்மளுடைய கிராஃப்ட் சேனலில் போட்டது தான். எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயாஸ் ஈஸி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப்.